மும்பை தாக்குதல் சம்பவத்தில் மூளையாக செயல்பட்ட பாகிஸ்தானின் ஜமாத் உத்தவா அமைப்பின் தலைவரான ஹபீஸ் சயீதுக்கு பாகிஸ்தான் நீதிமன்றம் ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது பாகிஸ்தானில் செயல்பட்டு வரும் ஜமாத் உத்தவா தீவிரவாத அமைப்பின் தலைவரான ஹபீஸ் சயீத் உள்ளிட்ட நான்கு பேருக்கு இந்த தண்டனையை லாகூரில் உள்ள தீவிரவாத தடுப்பு நீதிமன்றம் வழங்கியுள்ளது இந்த அமைப்பு வெளிநாடுகளிலிருந்து நிதியுதவி பெற்று அதனை தீவிரவாதிகளுக்கு வழங்கியது தொடர்பான வழக்கில் விசாரணை முடிந்து இன்று இறுதி தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியுள்ளது இதில் ஹபீஸ் சயீத் மற்றும் வழக்கில் தொடர்புடைய மூன்று பேருக்கு தலா பதினைந்தரை ஆண்டுகளும் மற்றொருவருக்கு ஆறு மாத சிறை தண்டனையும் வழங்கி நீதிபதிகள் உத்தரவிட்டனர் மேலும் ஹபீஸ் சயீத் சொத்துக்களை பறிமுதல் செய்ய உத்தரவிட்ட நீதிமன்றம் நான்கு பேருக்கும் அபராதமும் விதித்துள்ளது